நான் பட்டுக்கோட்டை, என்னோட கூட வந்திருக்க நண்பர்கள் வந்து அறநாயகி புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. நாங்க ஊட்டி டூர் வந்தோம். இங்க வந்தப்ப இது மாயாருங்கிற ஒரு ஊருக்கு வந்தோம். இங்க தண்ணி நிறைய பாக்குறப்ப ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு. இப்ப செந்தில் அவர் பேசுவாரு, அவர் அறநாயகி. நண்பர்களே வணக்கம். செந்தில், நாங்க எல்லாம் நண்பர்களா வந்து சுற்றுலா வந்தோம். சுற்றுலா வந்தோங்கிறது வந்து முக்கியமா எதுக்காக வந்தோம் அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு இருக்க பிரச்சனை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல அப்படின்னு. நம்ம எல்லாருமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம், காவிரியில தண்ணி வரணும்னு வேண்டுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே ஒரு மெசேஜ் ஒன்று பாத்துருப்போம். நம்ம அதாவது ஊட்டியில வந்து அணை கட்டினா நம்ம கர்நாடகத்துக்கு வந்து இங்கேருந்து போற தண்ணியை வந்து பிளாக் பண்ண முடியும், கர்நாடகத்துக்கு தண்ணியே இல்லாத லெவலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். என்னடா விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பசங்க எல்லாருமே நாங்க ஒரு 10 பேர் 12 பேர் வந்திருக்கோம். வந்து இப்போ ஒரு 3-4 நாளா வந்து ஊட்டி இந்த பக்கத்துல உள்ள ஏரியா எல்லா இடத்துலயும் நான் சுத்தி பார்த்து எங்க இருந்து தண்ணி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில இருந்து 27 கிலோமீட்டருக்கு மாயாறு அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், அங்கிருந்தா மசரக்குடியை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் அங்கிட்டு வந்தோம்னா மாயாறு அப்படிங்கிற இடத்துல இருந்து தண்ணி உருவாகுது. அந்த தண்ணியை தான் நம்ம பாத்துக்கோம். இங்க இருந்தா உருவாகுது தண்ணி, இங்க இருந்தா தண்ணி வருது. இந்த தண்ணி தான் இங்க இருந்து எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகத்துக்கு போறது. இந்த தண்ணி எங்க உருவாதோ இங்க இருந்து ஆரம்பிச்சு நாங்களும் இங்க கர்நாடக பார்டர் எங்க இருக்கோ அது வரையும் நாங்களும் டிராவல் பண்ணி ஆத்துக்குள்ள எல்லா இடத்துலயுமே வந்து இறங்கி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உண்மைதான், நம்ம வந்து ஏன் தேவையில்லாம தண்ணி ஏன் இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஏன் அனுப்புறோம் அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். நம்ம தண்ணிங்கிற நம்ம தண்ணி உருவாகிறது, நமக்கா உருவாகிற தண்ணி, இவ்வளவு தண்ணி நம்மளுக்கு இல்லாம வேற ஒருத்தவன்கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம என்ன அவன் கால விழுந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க இருக்கிற அரசியலால நம்ம குடி தண்ணி நம்ம வாழ்வாதாரத்தை தடுக்குது. வாழ்வாதாரங்கள் நமக்கு நல்லா தெரியும். நாங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் சேர்ந்தவங்க. புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு விவசாயம் தான் மூலதனம். நம்ம இங்க அப்பா சரி எங்க தாத்தா எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணவங்க. நாங்களும் வயக்காட்டுல வாழ்ந்தவங்க தான். வயக்காட்டுல வாழ்ந்தவங்க தெரியும் தண்ணி இல்லாம இப்ப காஞ்சி போயிருக்கோட நிலைமை எங்களுக்கு தெரியும். ஆனா பாருங்க இவ்வளவு தண்ணி, எவ்வளவு தண்ணி வருது, ஒரு எவ்வளவு தண்ணி வருது, இவ்வளவு தண்ணியும் வந்து வேஸ்டா போய் கர்நாடகத்துக்கு போய் சேருது. என்ன இருக்கு இதான் நம்மளால வந்து நம்மளோட அரசாங்கம் இதையா நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதையா நம்ம கவர்மெண்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு அணை கட்டணும், இது தண்ணியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறது ஏன் தெரிய மாட்டேங்குது. தண்ணி இங்க உருவார தண்ணி எதுக்கு நம்ம வெளியில போகணும், இதை நம்ம யோசிச்சு இதெல்லாம் செயல்படுத்துறாவே நம்மள நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கையை கட்டிட்டு காலில் விழுந்து நம்ம தண்ணி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இத வந்து தயவு செய்து பாருங்க. நம்ம நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம சாப்பாடு சோறு தான். தமிழ் யாரா இருந்தாலும் சோறு திங்கிறோம். சோறு திங்கிறதுக்கு விவசாயம் வேணும். விவசாயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வேணும். தண்ணி தண்ணி இருந்தாதான் யாரா இருந்தாலும் சோறு திங்க முடியும். விவசாயம் தான் முக்கியம். விவசாயம் தான் நமக்கு முதுகெலும்பு. நம்மளோட நம்ம சந்ததியோட நம்ம விவசாயங்கிற ஒரு இனமே அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்க பாடுபட்டு செலவு பண்ணி எங்கேயும் தண்ணி உருவாகி எங்க போகுது என்ன ஏதுங்கிறது பாக்குறதுக்காக தான் வந்தோம். அது கண்டிப்பா இதான் நடக்குது. தயவு செய்து பாருங்க இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அணை கட்டுற மாதிரி இது வந்து எதுக்காக இது வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக பண்ணல. நம்மளுக்கால முடிஞ்ச அளவு நம்ம எல்லாத்தையும் வந்து இத தகவலை தெரிவிச்சு ஓ இதுதான் உண்மையிலுமே நடக்குதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு தான் நாங்க ரெடி பண்ணோம். அதான் இப்ப நடந்திருக்கு. பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் விஷயம், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும். இந்த தகவலை வந்து எங்களை தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் தகவலா பரப்பு எல்லாத்தையும் பாருங்க. எவ்வளவு தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை டி எம்டி தண்ணி வந்து போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்க இப்ப பாருங்க வீடியோவா. இந்த ஏரியாவும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கா? ஆனா இங்க கர்நாடகா ஆளுங்க தான் நிறைய பேர் போறாங்க வராங்க. நன்றி 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 நன்றி. காவேரி மேலாண்மை வாரியம் மட்டும் கிடையாது, தண்ணி தண்ணி வேணும் நமக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், வாழ்றதுக்கு தண்ணி வேணும். நன்றி.